வெல்கம் டு மீனுக்குட்டி சமையல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன்குட்டி சமையலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல்லையே வெஜ் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வறுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு ஏலக்காய், அஞ்சு முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கசகசாவை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக அரைப்படும். இதையும் நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ கசகசாவும் முந்திரி பருப்பும் ரொம்ப க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம். இது ரெண்டுமே வேண்டாம் நினச்சிங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் எதுவுமே வறுக்கவே இல்லை, அப்படியே டேரெக்டாக தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் இப்போவே. ஸோ நம்ம வந்து மசாலா அரைச்சி முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி நல்லா தொலி சீவிட்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நீங்கள் தொலியோடய போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஒன்றுன்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, பிரியாணிக்கு சேர்க்குற கல்பாசி கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாகவே எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். இது வந்து வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பும் சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நம்ம வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு பாதியாகவே சேர்த்த போகிறோம், இல்லைன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பாதியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் 1-2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ ஏற்கனவே மிளகாய் கிராம்பு ரெண்டுமே இருக்கிறதுனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதோடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஹோட்டல்லலாம் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் கிரேவி, அதனால நம்ம வந்து 2 கப் அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நல்ல ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் கட்டியாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கொதி வரட்டும். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கருகப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே அட்டகாசமான வெஜ் சால்னா ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம்.
அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. அந்த கேஷ்யூநட்ஸோட ரிச்னஸ் இன்னும் நல்லாயிருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீனுக்குட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீனுக்குட்டி சமையல்.